கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா சிபிஐ அலுவலகத்தில் நேர்நின்ற நிலையில் சவால்களை எதிர்கொள்வோம் என்பதை உணர்த்தும் விதமாக கேலி சித்திரம் ஒன்றை கெஜ்ரிவால் பகிர்ந்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் செயல்படுத்தப்பட்ட கலால் வரி கொள்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பரிந்துரை செய்திருந்தார். இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மணீஷ் சிசோடியா மற்றும் 14 பேர் மீது இந்திய தண்டனை சட்டங்களின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இன்று காலை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேர் நின்றார். இதுகுறித்து டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கார்ட்டூன் புகைப்படம் ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா முதுகின் மீது சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அம்புகள் பாய்ந்திருப்பதும் அந்த இக்கட்டான நிலையிலும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக டெல்லி கல்வி மாடல் எனும் கேடயத்தை தனது கையில் பிடித்திருப்பது போலவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தை ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என பலரும் பகிர்ந்து மணீஷ் சிசோடியாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.